ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது எப்படி? இந்த கேள்வி பலருக்கு சந்தேகத்திற்குரிய கேள்வியாகவே இருக்கு. அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறது கஜலட்சுமி விளக்கு. கட்டாயம் எல்லாருடைய வீட்டிலையும் இந்த விளக்கானது நிச்சயம் இருக்கும். தினந்தோறும் அந்த விளக்கை தான் நாம் பூஜை அறையில் ஏற்றிக்கிட்டு இருப்போம். ஆனாலும் அது ஏற்றும்போது சில சந்தேகங்கள் இருக்குது, சில கேள்விகள் வந்து எழக்கூடியது. அந்த கேள்விகளுக்கான விடையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பூஜை அறை அப்படின்னு வரும்போதே சிலருக்கு வந்து பாரம்பரியமான வழக்கங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த நடுவீடு வைக்கிறது, அம்மன் விளக்கில் வந்து பொட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பாரம்பரிய முறை அப்படின்னு சில விஷயங்கள் வந்து பல காலமாக அவங்க வந்து பின்பற்றிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அந்த முறையெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் உங்கள் குல வழக்கத்தின் படி தான் நீங்கள் உங்கள் பூஜை அறையை அமைக்கணும். அதை முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க. நான் அவங்க வீட்டில் பூஜை அறையில் வந்து இந்த சிலையை பார்த்தேன், அதே மாதிரி சிலை என் வீட்டு பூஜை அறையிலும் நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பாரம்பரிய வழக்கம் சிலை வழிபாடு இருக்கும். சில குடும்பத்தில் சிலை வழிபாடு இருக்காது. அதையெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் உங்கள் பூஜை அறையை அமைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அதெல்லாம் வந்து எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அப்படின்றவங்க பொதுவான சில விஷயங்களை பின்பற்றினாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். அந்த பொதுவான சில விஷயங்களை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தினந்தோறும் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றித்தான் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது நெய், நெய் அப்படிங்கிறது கொஞ்சம் விலை அதிகம், அதனால் இப்போ யாராலும் ஏற்ற முடியாது. ஆனால் நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறீர்களோ அதே தரத்திலான எண்ணெயை தான் நீங்கள் பூஜை அறையிலும் பயன்படுத்தணும். ஆகையால் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். தினந்தோறும் ஏற்றக்கூடிய அந்த விளக்கில் திரியையும் தினந்தோறும் நீங்கள் மாற்ற வேண்டும். அதாவது ஒரே திரியை போட்டு தினமும் விளக்கு ஏற்றக்கூடாது. தினந்தோறும் ஒரு ஒரு திரியை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாற்றக்கூடிய அந்த திரியை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாம்பிராணி தீபம் போடும்போது அந்த திரியை அதில் போட்டு பொசிக்கிடுங்க, அவ்வளவுதான். அடுத்து, காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கிறது. பொட்டு எப்பொழுதுமே நீங்கள் மஞ்சள் குங்கும பொட்டு வைக்க வேண்டும். அப்படி அந்த வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்கும பொட்டானது ஒற்றைப்படையில் இருக்கணும். அதே போல் காமாட்சி அம்மனுக்கு பின்புறமும் அம்மன் இருக்கும், அந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு பொட்டு கட்டாயம் வைக்கணும். அடுத்து, நீங்கள் பூ வைக்கும்போது அம்மனோட முகம் மறைக்கிற மாதிரி பூ வைக்கக்கூடிய அந்த பூவானது அம்மன் முகத்தையும் மறைக்கும், அந்த தீபத்திலையும் எரியும். அதுபோல் வைக்கவே கூடாது. அதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. எக்காண்டு முன்னிட்டும் நீங்கள் அம்மனுக்கு வைக்கக்கூடிய அந்த பூ தீபத்தில் எரியக்கூடாது. அதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அதே போல் அந்த குங்கும பொட்டு வைக்கிறீங்க இல்லையா, அந்த குங்கும பொட்டை நீங்கள் திரி இருக்கிற பக்கத்தில் வைக்கக்கூடாது. அதாவது சிலர் வந்து அந்த திரிக்கு நேராக வைப்பாங்க, அந்த திரியில் அந்த குங்குமம் மஞ்சள் வந்து கருகிடும். அதுபோல் குங்குமம் மஞ்சள் கருக விடக்கூடாது. காமாட்சி அம்மன் விளக்கை எப்போதும் ஒரு தட்டின் மேலேயோ அல்லது ஒரு மனை மேலேயோ தான் வைக்கணும். அப்படி நீங்கள் வைக்கும்போது, அதாவது அந்த மனையோ தட்டோ ஆடக்கூடாது. அந்த அம்மன் விளக்கு நீங்கள் வச்சுருக்கிறது அப்படியே நேராக நிற்கணுமே தவிர ஆட்டம் காணக்கூடாது. அதே போல் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் ஒரு 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்று சிங்க முகம் மேலே இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மேலும் நற்பலன்களை கொடுக்கும். ஆகையால் இது போன்ற ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை பின்பற்றும் போது நம் பூஜைக்கான பலன் நமக்கு விரைவில் கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.